எரிபொருள் கிடைக்கல, எண்ணெய் கிடைக்கல, வேறு பல்வேறு உணவுப் பொருட்கள் கிடைக்கல, மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போகிற நிலைமை வந்து அதிகரிச்சிருக்கு. அப்படியான சூழல்ல ஒரு நபர் மாறினால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சர்வாதிகாரம் மக்களுக்கு உதவ நடவடிக்கையெல்லாம் வந்து மக்கள் காலங்காலம் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, எழுச்சி ஏற்படும் என்பதற்கு உற்சாகம் அளிக்கும் டெவலப்மெண்ட் தான் இலங்கை. பாஜக அரசு வந்த பிறகு மிகப்பெரிய அளவுல வரி வருவாயை ஒன்றிய அரசுக்கு பெருக்கிக் கொள்ளுகிற ஒரு அபரிமிதமா குவிக்கிற ஏற்பாடு நடக்கும். பல லட்சம் கோடி ரூபாய் ஒரு மாதம் வரி வருவாய் மூலமாக வருது. அது சரக்கு மற்றும் சேவை கட்டணம் மூலமாக வருது. அரிசிக்கு கூட வரி போடுகிறாங்க. இன்னைக்கு காலையில ஊடகங்கள்ல சாதாரண மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லைன்னா கூட கொஞ்சம் நொய்யரிசியை போட்டு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல கூட மண் விழுகிற அளவுக்கு பாஜக அரசினுடைய பொருளாதார கொள்கை போகுது. நிதியமைச்சர் ஒரு தவறான தகவல் அங்க கொடுத்திருக்காங்க. நிர்மலா சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கூட்டத்துல எல்லோரும் சேர்ந்து எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் ஏகமனதாக எடுத்து முடிவுன்றாங்க. ரொம்ப தப்பான ஒரு தகவலை அவங்க சொல்றாங்க. எல்லாத்துலயும் போய் இதுலயும் போய், அது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து இருந்த மாதிரி அவங்களுக்கு அதுதான் தெரியும். நூறு யூனிட் வந்து இலவசமா மின்சாரத்தை பெறுபவர்கள் அவங்க விருப்பப்பட்ட அது வேண்டாம்னு எழுதி கொடுக்கலன்னு அப்படிலாம் சொல்றது சரியா? கேஸ் மானியம் வேணான்னு எழுதி ஒழிச்சுட்டாங்களே, அப்ப அது மாதிரி மோசமா போயிடும். திட்டத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா, நாலு வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு 25% பேரை அவங்க வந்து வச்சுக்குவாங்க, 75% பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த 25% வச்சுக்கிறாங்க பேர் அவங்க யாரு, அவங்களுடைய அரசியல் பின்னணி என்ன? வணக்கம். சொல்வதை தெளிந்து சொல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். இலங்கை நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்கு. அது ஒரு ஜனாதிபதி மாற்றம் மட்டும் அதுக்கு போதுமானதாக இருக்குமா? அரசமைப்பு சூழலே மாறணுமா? எரிபொருள் கிடைக்கல, எண்ணெய் கிடைக்கல, வேறு பல்வேறு உணவுப் பொருட்கள் கிடைக்கல, மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போகிற நிலைமை வந்து அதிகரிச்சிருக்கு. அப்படியான சூழல்ல ஒரு நபர் மாறினால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜனாதிபதி ராஜினாமா பண்ணணும், கோத்தபே ராஜபக்ஷ ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்ட பிறகு அவரு ராஜினாமா பண்ணி தப்பிச்சம் போயிடுச்சுன்னு சொல்லி ஓடிட்டார். பல காரணங்கள் இருக்கு இன்னைக்கு ஏற்பட்டு எழுச்சி அந்த போராட்டம் அதுக்கு என்னன்னா, ஒன்று கோத்தபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வெற்றி பெற்று பொறுப்பேற்ற பிறகு அந்த அரசியல் சட்டத்தை பெருமளவுக்கு திருத்திட்டாங்க. அந்த திருத்தப்பட்ட அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதிக்கு வந்து நீதிபதிகளை நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம், தேர்தல் ஆணையத்துக்கு வழிகாட்டக்கூடிய அதிகாரம், அடுத்து இப்படி உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு ஒரு ஜனாதிபதி ஒரு சர்வாதிகாரியாக நடந்து கொள்ளலாம் என்று எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிர்வாகம் போகிற அவர் கண்ட்ரோலில் வர மாதிரி அதிகாரத்தை அவர் வந்து சட்டத்தை திருத்திட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, பிரைம் மினிஸ்டர் வந்து மஹிந்த ராஜபக்ஷே பிரதமர், ஜனாதிபதி அவருடைய சகோதரர், இன்னும் இரண்டு சகோதரர்களும் வேறு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த அரசனுடைய பட்ஜெட்டில் 75% பட்ஜெட் அலோகேஷன் பட்ஜெட்டு தயாரிக்கிறது இருக்குல்ல, இவங்க போகிற அந்த குடும்பம் தான். ரெண்டாவது, இந்த தாராளமய பொருளாதார கொள்கையை ரொம்ப வேக வேகமாக அமலாக்கிட்டு இருந்தாங்க. அந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த பொருளாதாரமே தொடர்ந்து 70 ஆண்டுகளுக்கு மேலே மேனுஃபேக்சரிங் இல்லை, உற்பத்தி என்பது ரொம்ப குறைவு. டூரிஸ்டை வச்சு பிற வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணுறது அப்படின்றது, அதில் வந்து கொரோனா அப்புறம் தாராளமய பொருளாதார கொள்கை இவெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய நெருக்கடி. பள்ளிக்கூடத்து பையங்க குழந்தைகள் மாணவர்கள் வந்து பரிசு எதுனா பரிசுக்கு அதுக்கு வந்து பேப்பர் கிடையாது. அடுத்து சர்வாதிகாரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனி வந்து இயற்கை விவசாயம் தான், உரம் கிடையாது, இறக்குமதி பண்ணக்கூடாது, எல்லாம் பண்ணி அவங்க பண்ண கடைபிடித்த பொருளாதார கொள்கை எல்லாத்துக்கு மேலே கரப்ஷன். இந்த ஜனாதிபதி யார் வருவது என்பதெல்லாம் பிரச்சனை, ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிற அந்த ஆட்சி என்பது ஒரு ஜனநாயகபூர்வமாக இருக்கணும்,
சுயசார்பு பொருளாதார கொள்கையில் கடைபிடிக்கக்கூடிய இப்படிப்பட்ட பொருளாதார கொள்கையிலையும் ஆட்சி நிர்வாகத்திலையும் ஒரு ஜனநாயக பூர்வமான இப்படிப்பட்ட அடிப்படை மாற்றங்கள் ஏற்படுவது என்பதுதான் அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியும். ஜனாதிபதியோட பேலஸ் உள்ள மக்கள்லாம் போன பிறகு மக்கள் நீங்க வந்து பார்த்துட்டீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுலா பயணிகளை போல வழிகாட்டுற வேலையை அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிமார்கள் செய்யறாங்க, புத்த பிக்குகள் சிலர் செய்யறாங்க, இஸ்லாமிய மத தலைவர்கள் சிலர் இருக்கிறாங்க, இந்து மத அடையாளத்தின் கொண்ட சில தலைவர்கள் இருக்கிறாங்க. இது என்ன விஷயத்த சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு மத பீடத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் இந்த அரசியல் போராட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல பங்கேற்பாளர்களாகவும் வழிநடத்துபவர்களாகவும் அரசியல் மாற்றத்துக்கு போக விடாம தடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பங்கேற்பாளர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆனால் அவங்க வழி நடத்துறதா நான் கருதலை. இது யார் முயற்சி எடுத்தாங்க, யார் வழி நடத்துறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து முழுமையான விவரங்களும் நமக்கு வந்து வந்து சேருது. இந்த போராட்டக்காரர்களும் ஏதோ போய் பார்த்துட்டு வரன்றது இல்லை. தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்கன்னு சொன்னால் பொருளாதார கோரிக்கைகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் வந்து அந்த தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி உள்ளிட்டு ஒரு மாநில அரசுகள் உருவாகணும், அதுக்கு அதிகார பரவல் வேணும், இப்படிலாம் ஏற்பட்டது இருக்கு பாருங்க. அப்படி அந்த எத்தனிக் இஷ்யூ, அந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனை உள்ளிட்டு தீர்வு காண்பதற்கு ஒரு அந்த அரசு முயற்சி எடுத்தாதான் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல் என்பது உருவாகும். ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயம், ஒரு சமீப காலத்தில் சொல்லப்போனால் 21வது நூற்றாண்டில் ஒரு அரசு அதனுடைய தவறான பொருளாதார கொள்கை சர்வாதிகாரம் அதை எதிர்த்து உருவான ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி என்பது இலங்கையில் நடந்திருக்கு. அதோட நம்ம இந்த 20 வருடத்தில் 2002 அர்ஜென்டினா நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் 2 துண்டு ரொட்டிக்காக தன்னுடைய வாட்சை ஷூவை அடமானம் வச்சதை செய்திகள் வந்தது. அதே போல் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்த புதிய தாராளவாத கொள்கைக்கு எதிரான போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தினாங்க. அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள், அரசு ஊழியர்கள், என்ஜிஓக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அதே போல் 2012 லிபியாவில், அதே போல் ஏமனில், வேறு எகிப்தில் இங்கெல்லாம் வந்து மக்கள் பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய சர்வாதிகாரத்துக்கு எதிரான போராட்டமாக அது இருந்தது. அதை வந்து மல்லிகை புரட்சி, அரேபிய எழுச்சி என்றெல்லாம் பத்திரிகைகள் சொல்லிச்சு. இப்போ இலங்கையில் 2022 நடக்குது. அப்போ ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தோம்னா நவதாராளமயத்துக்கு எதிரான ஒரு வெடிப்பு வருது. அந்த வெடிப்பு வந்து ஒரு மாற்று அரசியலை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு இடமா அதை பார்க்க முடியுமா? அதாவது ஒரு எழுச்சி என்பது வரவேற்கத்தக்கது. சர்வாதிகாரத்துக்கு எதிராக ஜனநாயக விரோதமான அந்த அணுகுமுறைக்கு எதிராக எழுச்சி என்பது, மக்கள் எழுச்சி பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அது இந்த நூற்றாண்டின் துவக்கத்திலேருந்து பல நாடுகளில் ஏற்படக்கூடிய எழுச்சிகள் வந்து அது எல்லாமே வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கோ அப்படிப்பட்ட இதுக்கு போகிறதுக்கான ஒரு அடிப்படை என்பது இருக்குதான்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. வெனிசுவேலா, பெரு, பொலிவியா, ஹோண்டுராஸ், இப்படி இப்போ பிரேசில், இந்த நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகளை, சிலி உள்ளிட்டு லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏற்பட்ட எழுச்சிக்கு தலைமை தாங்கியது வந்து இடதுசாரிகள். கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்ல மாட்டேன், அந்த இடதுசாரிகள் தலைமை தாங்கிறதால கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கு. இன்னைக்கு சிலியில வந்து ஒரு அரசு, ஒரு இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னா, ஆமா, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட ஒரு கூட்டணி ஆட்சி உருவாகியிருக்கு. இப்போ கூட தகவல் வந்திருக்கிறன்னா, ஒரு புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்கான அரசியல் நிர்ணய சபை அமைத்து ஒரு புதிய அரசு சட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது இந்த எழுச்சி ஏற்படுறப்ப அந்த எழுச்சிக்கு போராட்டத்தை யார் தலைமை தாங்குறாள் என்பதை பொறுத்து இருக்கு. அரபு நாடுகள் இதுலயும் வந்து அப்படி இருந்தா சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து முழுமையாக இலங்கையில ஏற்பட்டிருக்கிற அந்த எழுச்சி மற்றதெல்லாம் அன்ஃபோல்டிங் சொல்லுவாங்க, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்தா நம்ம சொல்ல முடியும். ஒன்றும் வரவேற்கத்தக்க, ஆமா, எந்த நாட்டிலையும் சர்வாதிகாரம் மக்களுக்கு உதவ நடவடிக்கையெல்லாம் வந்து மக்கள் காலங்காலம் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எழுச்சி ஏற்படும் என்பதற்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய டெவலப்மெண்ட் தான் இலங்கை. மகேந்திராவுக்கு ஓடி போன உடனே இவர் பிரதமர் ஆக்கினார். அவர் ஓடி போன உடனே, இப்போ ஜனாதிபதி ஓடி போன உடனே இவர் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட் ஆக்கினார். இதையெல்லாம் எதிர்த்து தானே போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. ஆகவே ரணில் இவர் வந்து கோத்தபய ராஜபக்ஷ இருந்த இடத்துல ஜனாதிபதியாக வருவதன் மூலம் அந்த நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு அவரால் தீர்வு காண முடியாது. இது வந்து மக்கள் அதிகாரம் நீடிக்கிறது
அந்த போராட்டம் நீடிக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாரும் அவர் ஒரு டைம் பீயிங் பிரைம் மினிஸ்டராக இருந்ததையே மக்கள் ஏற்றுக்கல. அப்படி இருக்கிற போது கோத்தபய விரட்டின இடத்துல அவர் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் போராடுவாங்கங்கிறத வெளிப்படுத்துறாங்க. அநேகமாக மகிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சோட பினாமியா தான் அவர் வந்து ரணில் இருப்பார். பெரிய அடிப்படை மாற்றம் என்பது வருது. இந்தியாவிலும் இந்த நவதாராளமய கொள்கை தோல்வியுற்றிருக்கு. விலைவாசி உயர்வு மற்றது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாமே கிடைக்கல. விவசாயிகள் நடத்தியிருக்கக்கூடிய போராட்டமோ அல்லது இந்தியாவில் பல பகுதிகளில் மக்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய போராட்டங்களோ நவதாராளமய கொள்கையினுடைய தாக்கத்துக்கு எதிரான போராட்டமாக தான் இருக்கு. அது ஒரு பெரிய அரசியல் மாற்றுக்கான போராட்டமாக இல்லைனாலும் நவதாராளமயத்தை எதிர்க்கக்கூடிய விஷயமா தான் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஒரு நல்ல அம்சம் நீங்கள் சொல்றது, இப்போ இலங்கையிலேயே அந்த போராட்டத்தை ஆதரித்து இரண்டு முறை தொழிலாளர்கள் பொது வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்தியாவில் ஓராண்டுக்கு மேல் நீடிச்ச அந்த விவசாயிகள் போராட்டத்தை தொழிற்சங்கம் தொழிலாளிகள் ஆதரிச்சாங்க. ஜிஎஸ்டி இன்னைக்கு ஒரு முக்கியமான விவாத பொருளாக மாறி இருக்கு. ஒன்றிய அரசு பாஜக அரசு வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் வரி வருவாயை ஒன்றிய அரசுக்கு பெருக்கிக் கொள்ளுகிற ஒரு அபரிமிதமாக குவிக்கிற ஏற்பாடு நடக்குது. பல லட்சம் கோடி ரூபாய் ஒரு மாதம் வரி வருவாய் மூலமாக வருது. அது சரக்கு மற்றும் சேவை கட்டணம் மூலமாக வருது. அரிசிக்கு கூட வரி போட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஊடகங்களில் சாதாரண மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே இல்லைன்னா கூட கொஞ்சம் நொய்யரிசியை போட்டு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் கூட மண் விழுகிற அளவுக்கு பாஜக அரசினுடைய பொருளாதார கொள்கை போகுது. நேற்று நாடாளுமன்றத்தில் இரண்டு அவையில் வந்து அதை ஆட்சேபித்து எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்து நிதியமைச்சர் ஒரு தவறான தகவல் அங்கே கொடுத்துருக்காங்க. நிர்மலா சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த கூட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் ஏகமனதாக எடுத்து முடிவுன்றாங்க. ரொம்ப தப்பான ஒரு தகவலை அவங்க சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் போய் இதுலேயும் போய் அது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துருந்த மாதிரி அவங்களுக்கு அதுதான் இப்போ தெரியும். அந்த ஜிஎஸ்டி போட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதே போல் கேரள நிதியமைச்சரும் ஆட்சேபிச்சிருக்காரு. அந்த நிர்மலா சீதாராமன் எவ்வளவுக்கு ஏமாத்துறாங்கன்னா, சில்லறை வியாபாரத்துக்கு சில்லறை வகை விலையில ரீட்டைல் இந்த அரிசி அது விற்பனைக்கு வந்து நாங்கள் ஜிஎஸ்டி போடலை, மொத்த இதுக்கு தான் போடுறோம். அது ரப்பிஷ். அது சும்மா அவங்க சொல்றது ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ சின்ன சின்ன பங்க் கடையிலையும் அல்லது வந்து வணிக வளாகத்திலையும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஏழைகள் ஜனங்க போய் பார்க்குறாங்கன்னா, நீங்கள் அரிசியை வந்து ஒரு பெரிய டின்லேருந்து எடுத்து எடை போட்டு கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். ஆகவே ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அரிசியோ கோதுமையோ மற்ற பயிர் வகைகளை பேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா தவிர்க்க முடியாது. பேக் பண்ணி வச்சுருக்கிறதான் இவங்க வரி போடுறாங்க. இப்படி ஒரு அபத்தமான விஷயத்தை பேசுகிறமே பார்லிமெண்ட்டுக்கு சொல்கிறோமே அப்படின்ற விஷயம் கூட இல்லை. பொய் பேசக்கூடாது, அது அமைச்சர்களுக்கும் பொருந்தும் என்பதை கூட பாஜக அரசு பின்பற்ற தயார் இல்லை. மற்றவங்களுக்கு தான் அது கட்டுப்பாடு. லங்கா புதுஜன பெரம்புணான்றது வந்து மகிந்த ராஜபக்சே கட்சியினுடைய பேர். அந்த கட்சி எம்பிக்கள் தான் இவர் ரணியில் வந்து இப்போ வந்து இப்போ ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொன்னால் இது எந்த மாற்றம் வராது. அநேகமாக இலங்கை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது வந்து ஏன்னா பார்லிமெண்ட்டில் வந்து இந்த ராஜபக்சே கட்சியாக மெஜாரிட்டி இருக்குது. இவர் அவங்களை நம்பி இருக்கணும். இப்போ மாநிலத்தில் வந்து மின் கட்டண உயர்வு வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு அது வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு தோல்வியை சந்திச்சிருக்கிற பின்னணியில் திமுக அரசு வந்து அதிமுக பாஜகவினுடைய அந்த இரட்டை தாக்குதலை எதிர்த்து ஒரு வெற்றியை வந்து பெற்றது. அது பல விஷயங்களில் மாநில உரிமைக்கான போராட்டத்தில் வேறு பல விஷயங்களில் ரொம்ப உறுதியான போராட்டத்தை திமுக அரசு தொடரக்கூடிய நேரத்தில் மக்கள் மீது கட்டணங்களை உயர்த்தாமல் மாநில அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய நிதி பங்கீடை பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு தொடர் பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருக்குது. ஏற்கனவே சொத்து வரி விதிப்பு அப்படிங்கிறது ஒரு பகுதி வந்தது, இப்போ மின்கட்டண உயர்வு வந்திருக்கு. இது திமுக அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறத மார்க்சிஸ்ட் கட்சி நாம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். இந்த கட்டண உயர்வு மிக அதிகமான கட்டண உயர்வு திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த விஷயத்தை நாம் வந்து திமுக அரசுக்கும் மக்கள் மத்தியிலும் சொல்கிற தன்மை எதுவாக இருக்கணும். மாநில அரசுகள் இன்றைய இந்த நவ தாராளமய கொள்கை அமலாகக்கூடிய இந்த பின்னணியில் மாநில அரசுகள் நிதி நெருக்கடி சந்திச்சுட்டு இருக்கிறது உண்மை. ஆனால் அதுக்கு வந்து இப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்துவது என்பது ஒரு தீர்வாக ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ தமிழ்நாடு அரசாங்கம்
ஒரு ரூபாய் 55 130 வரையில மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. அந்த 100 யூனிட் என்பது ஃப்ரீன்றது இருக்கு. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 100 யூனிட் வந்து இலவசமா மின்சாரத்தை பெறுபவர்கள் அவங்க விருப்பப்பட்டா அது வேண்டான்னு எழுதி கொடுக்கலன்னு அப்படிலாம் சொல்றது சரியாக ஒழிச்சுட்டாங்களே, அது மாதிரி மோசமா போயிடும். ஆகவே எந்த பின்னணியில இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்படுறாங்கன்னு சொன்னா, மத்திய அரசாங்கம் அரிசி கோதுமை உணவுப் பொருளுக்கு போற அவங்க வந்து ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு எல்லாம் விலை வந்து ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பின்னணியில மாநில அரசாங்கம் நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்துவது என்பது ஏழை எளிய நடுத்தர மக்களை கடுமையாக பாதிக்கும் என்ற காரணத்தால்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு சார்பாக அரசை வற்புறுத்துவது என்பது மாநில அரசு உயர்த்தியிருக்கிற அந்த மின்சார கட்டணத்தை திரும்ப பெறணும். பல வகையில் நாம் வந்து ஒன்றிய பாஜக அரசினுடைய வகுப்புவாதத்தை எதிர்த்து போராடுகிறோம், அதே போல ஜிஎஸ்டி எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறோம், அதனுடைய மக்கள் விரோத கொள்கை வேலை பறிப்பு போன்ற நடவடிக்கைகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். தேனி மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ் அக்னிபாத்துக்கான வீரர்கள் தேர்வை நடத்தியிருக்கு. அப்ப நம்ம சொல்றது சரி அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி தான் அது இருக்குது. இது இராணுவத்துக்கு நல்லதல்ல, இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. சொல்லப்போன எதிர்காலத்தில் இந்திய இராணுவம் என்பது கான்ட்ராக்ட் சோல்ஜர்ஸ்ன்னு, இப்போ நீங்கள் வந்து தனியார் தொழிற்சாலையில் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிற மாதிரி கான்ட்ராக்ட் சோல்ஜர்ஸ் இராணுவம் இருக்க முடியுமா? இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக தேனியில் ஆர்எஸ்எஸ் எதுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் பயிற்சி அந்த வேலைக்கு அவன் போகிறான்? அப்ப நமக்கு என்ன அவங்களோட நோக்கம் என்ன என்ன? ஒருவேளை உங்களுக்கு வந்து இதுல என்ன அவங்க அக்னிபத் திட்டத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா, 4 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு 25% பேரை அவங்க வந்து வச்சுக்குவாங்க, 75% பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த 25% வச்சுக்கிறாங்க பேர் அவங்க யாரு? அவங்களுடைய அரசியல் பின்னணி என்ன? ஆகவே இவங்க வேற ஏதாவது நோக்கம் இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் வலுவாக எழுகிறது. அப்ப இந்த பின்னணியில தேனி மாவட்டத்துல இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக, ஐயா நீங்க ஆர்எஸ்எஸ் நீங்கெல்லாம் இந்த ரெக்ரூட்மெண்ட் வேலைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆட்சேபிச்சிருக்கிறாங்க, போராட்டம் எடுத்துக்க. அப்படி சரியானது அது. பள்ளிக்கூடங்களின் மீது மாநில அரசினுடைய கண்காணிப்பும் கட்டுப்பாடும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மட்டும் தடுக்க முடியாது, அரசும் இதுல பண்ண வேண்டியிருக்கு. நன்றி.